அந்த மலரை பாத்தீங்களா எவ்வளவு கவர்ச்சியா இருக்கு அது அப்படியே எடுத்து என் கண்ணத்துல ஒத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படியா இந்த ஒரு நிமிஷத்துல பாரு வேண்டாங்க அது ஐஸ் தண்ணி ஐஸ் தண்ணியாவது மண்ணாங்கட்டியாவது உனக்கா கொதிக்கிற எண்ணெயில குதிப்பேன போற அந்த மலர் தான் உனக்கு வேணும் மெதுவா மெதுவா நினைச்சீங்களா கஷாயமேதான் யாருக்கு பாலுவுக்கு அவருக்கு என்ன பிக்னிக் போன இடத்துல ஒரு சின்ன கலாட்டா ஐஸ்
தண்ணீர் இறங்கிட்டாரு, அதனால இப்ப அவதிப்படுறாரு. ஐயோ, அட கடவுளே, அவருக்கா இந்த கதி? நான் போய் பார்த்துக்கிறேன். அவன்னா நீ ஏன் இப்படி ஓடுற? சிப்டாப்பா இருக்கான அதனாலயா? ஐயோ எஜமான, யார் எஜமான்? கண்டவன போய் எஜமானங்கிற, அப்புறம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிட போகுது. கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் சொன்னதை செய். சட்டு போட்டு என்ன கட்டிக்க. ராமையா. என்னம்மா? அந்த ஆளு உடனே காலி பண்ண சொல்லு. நான் எப்படிமா சொல்றது? எப்படியோ நீ சொல்லித்தான் ஆகணும். அம்மா, அவர் இந்த வீட்டு முதலாளியோட செக்ரட்டரி. இந்த பங்களாவை சோதனை போடுறதுக்கு திடீர்னு வந்திருக்காரு. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நமக்கு யோகம் இருந்தா இந்த காய்ச்சலையே போயிடுவாரு. காய்ச்சலா? தும்மிக்கிட்டு தானே இருந்தாரு? இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. படிச்சவர் தான், அழகானவர் தான், உறுதியானவர் தான். ஆனா அப்பேற்பட்டவரை யாரோ ஒரு அடங்காப்பிடாரி பொண்ணு கொல்ல பாத்திருக்கிறார் அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியும்? காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கா? அதிகமாவா? பாம்பா நடிக்கிறாரு, பம்பரமா சுத்துறாரு, டபுள் நிமோனியாவா இருக்குமோ அப்படின்னு பயத்திலேயே சாகுறாரு. எதுக்கும் ராத்திரி பொழுத தாண்டதுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்லலாம். ஆனா ஒண்ணு, பேய்க்கும் நோய்க்கும் ராத்திரில தான் கொண்டாட்டேன்னு சொல்லுவாங்க. நடக்கிறத நடக்கட்டும், நான் போய் படுக்கிறேன். ராமையா, இந்த நிலையில அவரை தனியா விட்டுட்டு போறிய? ராத்திரி யார் கவனிப்பா? சம்சாரம் இருந்தா கவனிக்கும், இல்லையே. அம்மா, உலகத்துல நொண்டியா இருக்கலாம், ஆனா ஒண்டியா மாத்திரம் இருக்க கூடாது. ஆண்டவா, நீதான்ப்பா பாத்துக்கணும். ராமையா, ராமையா. அம்மா, எனக்கு யாருமே இல்லையா? நான் தனியா கலந்து தவிக்கிறேன். அம்மா,